இன்றைக்கு நாங்கள் ஒரு கலந்துரையாடலை யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மீனவர்களோடு கலந்துரையாடி இருந்தோம் அவர்களுக்கு வந்து இந்த மண்ணெண்ணெய் பிரச்சனையானது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது சாதாரணமாக ஒரு மீனவனுக்கு முப்பது தொடக்கம் அறுபது லிட்டர் எண்ணெய் தேவைப்படுகிறது ஒரு நாளைக்கு அந்த மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு ஆனால் இப்பொழுது ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு இருபது லிட்டர் எண்ணெயை கொடுத்து மீனவர்களை மீன்பிடியில் ஈடுபடுமாறு சொல்வதென்பது ஒரு மிக கவலைக்குரிய விடயம் ஏனென்றால் இந்த மீனவ சமூகங்களுக்கு தெரியும் அவர்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் வேதனைகள் அதற்குள்ளே இவ்வாறு ஒரு திட்டம் திணைக்கலங்கள் தலையிடாது செயற்படுத்துகின்ற செயற்பாடுகளானது மீனவர்களுக்கான ஒரு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்திலே அரசாங்கமானது குறிப்பாக இந்த மீனவர்கள் தொடர்பாக அதிகமான கவனத்தை செலுத்தி மீனவர்களுக்கு எண்ணெயை பெறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கொள்கின்றோம் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும் மீனவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் பாதிக்கப்பட்டு மைந்த ராஜபக்ஷ உட்பட குடும்ப ஊழல் மிக்க குடும்ப ஆட்சியிலே மக்கள் இன்று திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அன்றாடம் உணவை பெற முடியாதவர்களாக திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஆக திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த மாதிரியான சூழ்நிலையிலே தொடர்ச்சியாக மக்களை இக்கட்டான சூழ்நிலைக்கு நடத்துகின்ற செயற்பாடுகள் தான் தற்போதைய அரசாங்கம் ஜனாதிபதி முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த நேரத்தில் பல நாடுகள் எங்களுக்கு உதவுவதற்காக முன் வருகின்ற வேலையிலே இந்தியாவும் எங்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்து வருவது யாவரும் அறிந்த உண்மை ஆனால் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதே நேரம் அங்கே இருக்கிற ஒரு முக்கிய பிரதிநிதி தமிழ்நாட் இந்திய பிரதமரிடம் கச்சத்தீவை எங்களுக்கு நாங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்பது இந்த நேரத்தில் எவ்வளவு நியாயமான ஒரு விடயமாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் உணவை அனுப்புகின்றார்கள் ஒரு பக்கம் நாங்கள் பார்க்கின்றோம் என்னை அனுப்புகின்றார்கள் அப்படி அனுப்பிவிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டு கிழமைக்கு முதலாவதாக முதலமைச்சர் இந்திய பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக ஒரு வேண்டுகோள் வித்தார் இதுதான் சந்தர்ப்பம் அதில் வடிவாக ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கச்சத்தீவை மீள பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்று அவர் சொன்னார் அப்படியென்றால் இலங்கையிலே இருக்கிறவர்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லை ஆகவே நாங்கள் உதவி செய்கின்ற பாணியிலே இந்த கச்சத்தீவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சிந்தித்து அந்த விடயத்தை முன்வைத்தாரா என்ற கேள்வி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுகின்றோம் ஏனென்றால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது காலப்பகுதிகளிலே சினிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் ஊடாக இலங்கைக்கு வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட இருநூறு கடல் மைல் தூரம் இந்த கச்சத்தீவோடு எங்களுடைய நாட்டு மீனவர்களுக்கு இருக்கிறது அப்போ இந்த இருநூறு கடல் மைல் தூரம் எங்களுடைய நாட்டு மீனவர்களுக்கு இருந்தும் கூட இந்திய இழுவை மடிகள் எங்களுடைய கரைக்கே வந்து மீன்பிடிகளை தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ கச்சத்தீவை அவர்களுக்கு திரும்ப வழங்கினால் என்ன ஒரு நிலை ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆகவே இந்த அரசாங்கத்தில் நாங்கள் சொல்லுகின்றோம் முதலமைச்சருக்கு க இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு சொல்கின்றோம் இது ஒரு நியாயமான கோரிக்கை அல்ல எங்களுடைய மீனவர்களை மாடு முட்டியவனை அதாவது மரத்திலிருந்து விழுந்தவனை மாடு முட்டியது போல ஒரு சூழ்நிலைக்கு தள்ள வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையும் இலங்கை அரசாங்கம் எந்தவித காரணத்தை கொண்டு சில நேரம் இலங்கை அரசாங்கம் இப்போ இருக்கிற சூழ்நிலையிலே அமெரிக்காவுக்கு விற்கலாமா இந்தியாவுக்கு விற்கலாமா சீனாவுக்கு விற்கலாமா ஜப்பானுக்கு விற்கலாமா ஆஸ்திரேலியாவுக்கு விற்கலாமா என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பல காணிகளை பல வளங்களை விற்று கொண்டும் வருகின்றார்கள் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலே கச்சத்தீவையும் கொடுப்பதற்கான எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்கக்கூடாது என்பது தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கம் என்ற வகையிலே எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் இன்றைய நாளிலே முன்வைக்க விரும்புகின்றோம்